அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழி ஆங்கிலம் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் எல்லா டென்ஸ்லையும் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டோடு பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், எல்லா டென்ஸும் ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் பாசிவ் வாய்ஸ்லேயும் எப்படிலாம் வருது, எப்படி மாற்றி எழுதணுங்கிறத படிச்சுட்டோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சம்மன் நோவன் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் வந்தால் நம்ம அதை எப்படி எழுதணும் பாசிவ் வாய்ஸில், அதை தான் பார்க்க போகிறோம். இன் சென்டென்சஸ் பிகினிங் வித் சம்மன் நோவன் வி கேன் ஒமிட் த சப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ். என்னென்னா, சம்மன் நோவன் ஆரம்பித்து ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தேன், அதை கம்பல்சரியாக பாசிவ் வாய்ஸில் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, அதை டெலீட் பண்ணிடலாம், அதாவது எடுத்துடலாம். சம்மன் ஹாஸ் டேக்கன் மை புக்ஸ், என்ன கொடுத்துருக்கு, யாரோ புத்தகத்தை எடுத்துட்டாங்க கொடுத்துருக்கு. மை புக்ஸ் ஹாஸ் பீன் ஹவ் பீன் டேக்கன் அவே, புக்ஸ் கொடுத்ததுனால ஹவ் பீன் டேக்கன் அவே வரும், இங்கே ஹாஸ் கிடையாது ஹவ் பீன். நோவன் ஹாஸ் பாட் த டிக்கெட்ஸ், ஒருத்தருமே டிக்கெட் வாங்கலை அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ த டிக்கெட்ஸ் வாங்கவில்லை அப்படின்னு வந்துச்சுன்னா இதில் இடையில நாட் சேர்க்கணும். என்ன செய்யணும், நாட் சேர்க்கணும். த டிக்கெட்ஸ் ஹாவ் நாட் பீன் பாட், சம்படி நாக் அடுத்த டோர், யாரோ தட்டுறாங்க அப்படின்னா த டோர். நாக்குடுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் சிங்குலர்னால் வாஸ் போடணும். த டோர் வாஸ், அப்புறம் நாக்டு பாஸ்ட் பாஸ்ட் பர்சன் வந்து நாக்டு தான், நாக்டு அட் த நாக்டர், த டோர் வாஸ் நாக்டர். நோ ஒன் ஹாஸ் டேக்கன் ஏ ஃபோட்டோகிராஃப், நோ ஒன் வந்து கொடுத்துருக்கு ஆக்டிவ் வாய்ஸில், எ ஃபோட்டோகிராஃப் ஹாஸ் நாட் பீன் டேக்கன். அதுக்கப்புறம் இஃப் த சென்டென்ஸு இஸ் இன் கொஷின் ஃபார்ம் இன் ஆக்டிவ் வாய்ஸ் இட் வில் ரீட்டெயின் இட்ஸ் கொஷின் ஃபார்ம். இது மீனிங் என்னென்னா, சென்டென்ஸ் வந்து கொஷின் ஃபார்மில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் பாசிவ் வாய்ஸ்லையும் அது சேமில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டஸ்ட் இஸ் ஹர்ட் யூ, இது ஒன்றா ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்கு, இது ஆக்டிவ் வாய்ஸில். இப்போ ஆரம்பித்தது கொஷின் ஃபார்மில் இருக்குது. இப்போ டஸ்ட்டும் ஹர்ட்டும் சேர்ந்தால் இது என்ன டென்ஸில் இருக்குன்னு முதல் பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக ஹர்ட்ஸ் அப்படின்னு வருது, ஹர்ட்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இஸ்ஸு அல்லது ஆம் அல்லது ஆர் போடணும். இங்கே என்ன வந்திருக்கு, சப்ஜெக்ட்டு யூ வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் யூ வந்து இந்த சப்ஜெக்ட் பிளேஸில் வந்துருச்சு. அந்த யூக்கு என்ன போடணும், யூ இஸ் வராது, யூ ஆம் வராது, அப்போ என்ன போடணும், ஆர், ஆர் யூ ஹர்ட் பை திஸ். இந்த திஸ்ஸுங்கிற சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் போகிறோம், யூங்கிற ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் பிளேஸ் போகிறோம். ஆனால் லாஸ்டில் என்ன செய்யணும், கொஷின் ஃபார்ம் கொஷின் மார்க் போடணும். ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் வேர்ப் தான் ஆரம்பிக்கணும், பாசிவ் வாய்ஸ்லேயும் வேர்ப் தான் ஆரம்பிக்கணும். ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாம், ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாம், எப்படி எக்ஸாம் எழுதுனேன். அப்போ இங்கே வந்து முதல் வேர்ப் என்னன்னு பார்க்கணும், டிட்டு ப்ளஸ் ரைட்டு, டிட்டு ரைட்டுன்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ரோட்னு அர்த்தம் இருக்குது, ரோட்னா பாஸ்ட் டென்ஸ் எடுத்தால் என்ன பண்ணணும், பாசிவ் வாய்ஸில் வாஸ் போடணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், முதல் என்ன செய்யணும், அதில் இருக்க ஹவ்னா ஹவ் அப்படியே எழுதணும், ஹவ் வாஸ் த எக்ஸாம், ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்ட் கொண்டு வரணும், வாஸ் த எக்ஸாம். ரைட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ரிட்டன், ரைட் ரோட் ரிட்டன், ஹவ் வாஸ் த எக்ஸாம் ரிட்டன் பை யூ. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம், வென் டூ தே டெலிவர் த மெயில், வென் வென் கொடுத்துருந்தா, வென் ஹவ் வாட் கொடுத்துருந்தா அந்த இதை அப்படியே எழுதிடணும். வென் டூ தே டெலிவர், டூவும் டெலிவர்னு கொடுத்துருக்கு, அப்போ டூனா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அது எப்படி எழுதணும், வென் இஸ் த மெயில், மெயில்ங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் போடணும், இதே இது ப்ளூரலாக இருந்தால் ஆர் போட்டிருக்கணும். வென் இஸ் த மெயில் டெலிவரோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டெலிவர்டு, ஸோ வென் இஸ் த மெயில் டெலிவர்டு பை தே வந்து தெம்மா மாறும், வென் இஸ் த மெயில் டெலிவர்ட் பை தம். வில் யூ டிஸ்கஸ் த மேட்டர் அட் த நெக்ஸ்ட் மீட்டிங், வில் வில் வந்திருக்கு, யூ டிஸ்கஸ் த மேட்டர், வில்லும் டிஸ்கஸ் வந்திருக்கு. அப்போ இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸும் இல்லை, பாஸ்ட் டென்ஸும் இல்லை, ஃப்யூச்சர் டென்ஸு. இப்போ வில் போட்டு லாஸ்ட்டில் வர்ற மேட்டரை
அது வந்து ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரணும். வில் த மேட்டர், வில் டிஸ்கஸ்னு அந்த டிஸ்கஸோட பாஸ் பாஸ் பர்சிபிள் டிஸ்கஸ்டு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஃப்யூச்சர் டென்ஸ் வந்தால் இடையில பி ஆட் பண்ணணும். வில் த மேட்டர் பி டிஸ்கஸ்ட் பை யூ த நெக்ஸ்ட் மீட்டிங், ஹாஸ் ஹீ ப்ராட் லஞ்ச், ஹாஸ் கொடுத்துருக்கு, ப்ராட் ஹாஸ் ப்ராட்ங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், ஹாஸ் அந்த வேர்புன்னு ஹாஸ் அப்படியே எழுதணும், ஹாஸ் லஞ்ச், ஆப்ஜெக்ட் வந்து லஞ்ச், லஞ்ச் பீன் ப்ராட் பை ஹிம், ஹாஸ் லஞ்ச் பீன் ப்ராட் பை ஹிம், இது பாசிவ் வாய்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க க்வெஸ்சன் ஃபார்மில் வந்து எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறத பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுங்கிறத தெரிஞ்சிருக்கும். இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி எழுதணும், பாஸ்ட் டென்ஸில் வந்தால் எப்படி எழுதணும், அதுக்கடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்தால் எப்படி எழுதணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்தால் எப்படி எழுதணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.